ஆன்மீக நண்பர்களுக்கு சுவாமி பக்தி யாத்திரையின் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் பெருங்கலத்தூர் சுவாமிநாதன். இன்னைக்கு அறிந்த திருப்பதி அறியா தகவல்களில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெருமாள் அவருடைய பக்தருக்கு செஞ்ச லீலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு அனந்தாழ்வார் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அது போன பதிவில் நம்ம பார்த்தோம். அந்த அனந்தாழ்வாருக்கு குரு பக்தி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக பெருமாள் செஞ்ச சில லீலைகளை இந்த பதிவில் பார்க்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் சுவாமி பக்தி யாத்திரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்ல விதமான ஆன்மீக கதைகளையும் ஆன்மீக விஷயங்களையும் நம்ம கற்றுக்கலாம். சரி, இன்றைக்கி நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதாவது போன பதிவில் நம்ம பார்த்தோம், அனந்தாழ்வார் எப்படி தன்னுடைய மனைவியுடன் அவர் வந்து நந்தவனத்தையும் ஏரியையும் வெட்டினார். அந்த நந்தவனத்திலேருந்து பறித்த மலர்களை எடுத்துன்னு போய் பெருமாளுக்கு மலர் கைங்கரியம் செஞ்சார் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது இதில் தான் பெருமாள் வந்து அடுத்த லெவலில் ஒரு டெஸ்ட் வைக்க பார்க்குறாரு. யாருக்கு? அனந்தாழ்வாருக்கு. அப்போ என்ன பண்ணுறாரா, ஒரு நாள் காலையில் அர்ச்சகரை வந்து கதவை திறக்கும் பொழுது பெருமாளே தோன்றார். தோன்றிட்டு சொல்கிறார், அர்ச்சகரே எனக்கு அனந்தாழ்வாரை பார்க்கணும் போல இருக்கு, இப்போ சீக்கிரம் அழைச்சிடுவாங்க அப்படின்றாரு. உடனே அவர் சொல்கிறாரு, எம்பெருமானே உங்களுடைய கட்டளை என் சித்தம், நான் இப்பயே போகிறேன் அப்படின்ட்டு அர்ச்சகர் கட 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 கடக்கணும்னு போகிறாரு. போய் பார்த்தா அங்கே வந்து ஒவ்வொரு மலராக எடுத்து பெருமாளுக்காக வச்சுட்டுருக்கார் அனந்தாழ்வார். அப்போ அர்ச்சகர் சொல்கிறார், அனந்தா அனந்தா பெருமாளே பார்க்க வந்திருக்கார்ப்பா, உன்னை கூப்பிடுறார், சீக்கிரம் வாயே அப்படின்றார். இவர் சிரிச்சுட்டே, ஓ அப்படியா, இருக்கட்டுமே, நான் அவருக்காக தான் பூ தொடுத்துட்டுருக்கேன், அவருக்காக தான் பூ எடுத்துட்டுருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கோ, நான் இந்த பூ எடுத்துன்ட்டு வரேன், அதுக்கப்புறம் பூவை கட்டிட்டு நான் பெருமாளை பார்க்குறேன் அப்படின்னாரான். என்னப்பா உனக்கு பைத்தியம் பிடிச்சதா, வந்திருக்கிறது வேங்கடவன் ஏழுமலையா, உன்னை பார்க்கணும்னு நிற்கிறான், நீ வரமாட்டியா அப்படின்னு கேட்குறார். அதுக்கு அவர் சொல்கிறார், யாராக இருந்தால் எனக்கு என்ன, நான் இந்த பூவை பறிச்சுட்டு தான் வருவேன், ஏன்னா இது என் குரு எனக்கிட்ட கட்டளை அப்படின்றாராம். சரி, இப்போ என்ன ஆச்சு, அர்ச்சகரும் அவர் பூ பறிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணியிருந்தார், பூவை பறிச்சிட்டார். இப்போ ரெண்டு பேரும் சன்னதிக்கு வர, சன்னதிக்கு வந்தவுடனே பெருமாள் வந்து திருப்பி வந்து கேட்குறாரா, ஏன்பா அனந்தா நான் உன்னை வந்து சீக்கிரம் வர சொல்லி அர்ச்சகர்கிட்ட சொன்னேனே, உன்கிட்ட சொல்லலையா அப்படின்னு கேட்டாரான். அவர் வந்து, இல்லை பெருமாளே, அவர் என்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி நீங்கள் வந்திருக்கீங்க என்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நான் வந்து உங்களுக்காக தான் அங்கே பூ பறிச்சுட்டு இருந்தேன், அதை முடிக்காமல் நான் வர முடியாது, ஏன்னா எனது குரு ராமானுஜர் சொல்லியிருக்கார் எந்த காலத்துலையுமே நான் என்னுடைய கடமையிலேருந்து தவறக்கூடாது அப்படின்னு இருக்கார், அதனால் அந்த பூவெல்லாம் பறிச்சுன்னு வந்து இனிமேல் கட்டிட்டு தான் உங்களுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னாரான். அப்போ பெருமாள் சிரிச்சுட்டே சொல்கிறாராம், கூப்பிட்டது நான் தெரிஞ்சுமா நீ வரல அப்படின்னாராம். அவர் சொன்னாராம், நீங்கன்னு தெரியும் பெருமாளே, இருந்தாலும் என் குரு எனக்கு கட்டளையிட்டிருக்கார் இல்லையா, அதை நான் மீற முடியாதே அப்படின்னு சொல்கிறாராம். பெருமாள் சிரிச்சுட்டே சொல்கிறாராம், ஏன்பா அதுக்காக நான் அழைச்சா கூட நீ வரமாட்டியா அப்படின்னு கேட்குறாராம். அதுக்கப்புறம் பெருமாள் சொல்கிறாராம், உன் குரு இருக்கார் இல்லையா, அவரையும் இந்த ஈரேழு உலகத்தையும் காப்பாற்றுறதுனால தான் அப்படி இருந்துமே நான் கூப்பிட்டா வரமாட்டியா நீ அப்படின்னு கேட்குறார். அந்தாழ்வார் வந்து ரொம்ப தாழ்மையாக சொல்கிறாராம், பெருமாளே அது உங்களுடைய பணி, இந்த உலகத்தை காப்பாற்றணுங்கிறது உங்களுக்கு நீங்களாக வச்ச பணி, அதே மாதிரி என் குரு எனக்கிட்ட பண்ணி என்ன தெரியுமா, அந்த மலரை எடுத்துன்னு வந்து அழகாக தொடுத்து உங்கள் மேலே போட்டு அதை நான் வந்து தினைக்கும் கடைபிடிக்கணுங்கிறது தான் எனக்கிட்ட பணி, அதை தானே நான் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னாராம். சரி அப்படின்ட்டு ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்பொழுது என்ன ஆயிடுது, இவர் சொல்கிறாராம், பெருமாளே அடுத்து நான் உங்களுக்கு பூஜை பண்ணணும், நான் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நவுந்துட்டார். பெருமாளுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா நடக்கிறது இங்கே அப்படின்னு பார்த்துட்டு அவரும் போயிட்டார். இப்போ என்ன ஆகுறது, மறுநாள் காலையில் வருது. அப்போ பெருமாள் என்ன பண்ணுறாரா, ஆதிசேஷனை அப்படி பார்த்தாராம். ஆதிசேஷனுக்கு புரிஞ்சுடுத்து என்ன பண்ணுறார், மறுநாள் வந்து அனந்தாழ்வார் அந்த நந்தவனத்துலேருந்து பூ எடுக்கிறார் இல்லையா, அப்போ பூநாகமாக வந்து அனந்தாழ்வாரோட கையை கடிச்சு விடுறார். அப்போ என்ன ஆகுது, ரத்தரத்தமாக வருது கையிலேருந்து. அப்போ அனந்தாழ்வார் என்ன பண்ணுறார், பெருமாளுக்கு ரத்தத்தோட பூ போகக்கூடாது இல்லையா, முடிஞ்ச வரைக்கும் தன்னால் இயன்ற வரைக்கும் ரத்தம் இல்லாத பூவெல்லாம் எடுத்து வச்சுன்ட்டு சன்னதிக்கு வரார். வந்து அங்கே பூ தொடுக்கும் பொழுது திருப்பியும் பெருமாள் வந்துடுறார். வந்துட்டு அனந்தாழ்வாரை பார்த்துட்டு, அச்சுச்சோ அனந்தா என்னப்பா கையெல்லாம் இவ்வளோ ரத்தமாக இருக்கே, என்ன ஆச்சு அப்படின்றாராம்.
அப்போது வந்து இவர் சொல்கிறாரான், இல்லை வெங்கடவா, என் கையில் பூநாக்கம் கடிச்சிருத்து, அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி ரத்தம் வருது அப்படின்றாரான். போ போ போய் முதல்ல கையில் போய் ஒரு கட்டை போட்டுன்வா அப்படின்றாரான். இல்லை இல்லை, அந்த கட்டெல்லாம் வேண்டாம், நான் முதல்ல இந்த பூவை தொடுத்துட்றேன், அந்த அதுக்கப்புறம் நான் உனக்கு அதை பூஜை செஞ்சுடுறேன், செஞ்சதுக்கப்புறம் என் நித்திய கைங்கரியத்தை முடித்ததுக்கப்புறம் நான் போய் கட்டு போட்டுக்கிறேன் அப்படின்றான். உடனே பெருமாள் கேட்குறானா, ஏன்பா என்னப்பா இது, நீ வந்து பூனாக கடிச்சிருக்குன்ற, கையில் ரத்தம் வருதுன்ற, அப்பியோட நான் தான் முக்கியமாக அப்படின்றாரான். அவர் சிரிச்சுனே சொல்கிறாரா, பெருமாள் நீங்கள் எனக்கு முக்கியம், அதோட முக்கியம் என்னென்னா என் குரு எனக்கு கிட்ட கட்டலை, அதை நான் செய்யாமல் வேறு எந்த விஷயத்துக்கும் போக முடியாது அப்படின்றாரான். பெருமாள் அப்புறம் கேட்குறானா, இது என்னப்பா கதையாக இருக்குது, இப்போ கடிச்சது பூனாகம், உனக்கு ஒன்றால் இதுவே விஷனாக தீண்டு என்ன பண்ணியிருப்ப அப்படின்னு கேட்குறாரா. ஒரு மாதிரி சிரிச்சுட்டேன். அப்போ வந்துட்டு இவர் சொல்கிறாராம், பெருமாளை விஷனாக கடிச்சிருந்தாலும் நான் என்ன பண்ணியிருக்க முடியும், அதுக்கும் என்கிட்ட ஒரு ஆப்ஷன் இருக்குன்னாராம். பெருமாள்ல, அப்படியா, அது என்ன அனந்தா சொல்லு பார்க்கலாம் அப்படின்னாராம். அதாவது பெருமாளே, என்ன ஒரு வேளை விஷனாக கடிச்சிருந்தா, நான் இறந்துருந்தா இந்த பூவை நான் வைகுண்டத்துக்கே கொண்டு வந்து உனக்கு போட்டிருப்பேன் அப்படின்னாராம். அப்போ பெருமாள் வந்து பயங்கரமாக ஆச்சரியப்பட்டாராம், அப்படியா அப்படியே வந்து போட்டிருப்பியா அப்படின்னாரான். ஆமாம் பெருமாளே, என்னுடைய குரு எனக்கு கிட்ட கட்டளை நான் எப்போவுமே வந்து நிந்திக்க மாட்டேன், கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு பூ போட்டிருப்பேன்னாரான். அப்போ வந்துட்டு சிரிச்சுட்டு பெருமாள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறார். ஆஹா, நீ வைகுண்ட வரியா, சரி அங்கே நான் உனக்கு தடுத்தா என்ன பண்ணியிருப்ப அப்படின்னாரான். உடனே இவருக்கு அடந்தாழ்வர் இருக்கார்ல, ஒரு ஒரு பெருமிதத்தோடு சொல்கிறாரா, நீர் யாருங்கானே என்னை தடுக்கிறது, என்னுடைய குருவோட கட்டளை இது, என் குரு பக்தி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, என் குரு என்ன ஐஷின் போவார் உன்னை பார்க்க, என்னால் அங்கே வந்து உனக்கு வந்து நான் மலர் மாலையை சூட முடியும், உன்னால் அது தடுக்கவே முடியாது பெருமாளே அப்படின்னாராம். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறார் அனந்தாழ்வார், எந்த ஒரு குழந்தை தன் தாயையும் தந்தையும் கடைசி வரைக்கும் நல்லபடியாக காப்பாற்றுறதோ, அதே மாதிரி எந்த ஒரு சிஷ்யா தன்னுடைய குரு பேச்சை மதித்து கடைசி வரைக்கும் செய்கிறானோ அவனுக்கு வைகுண்ட பதவி மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு நீ தானே சொன்ன, அது நீயே மீறிடுவியா அப்படின்னு கேட்டார். அவ்வளோதான், பெருமாளுக்கு வந்து சந்தோஷப்பெருக்கு அதிகமாகிடுத்து. பெருமாள் வந்து சொல்கிறாரான், சரி சரி அனந்தா, எனக்கு நீ சொன்னது புரிஞ்சுடுத்து அப்படின்னு சிரிச்சுண்டே நான் மனசுக்குள்ள நினச்சிக்கிறானா, இந்த ராமானுஜன் ஒரு நல்ல ஆளத்தான் எனக்கு மலர் கைங்க செய்ய அமைச்சிருக்கான் அப்படின்னு நினச்சிண்டு அனந்தாழ்வரை வாழ்த்திட்டு கற்சலிக்குள்ளே புகுந்துட்டாரான். எதுக்கு இந்த கதையை சொல்கிறோம் அப்படின்னா, குருபக்தி இருக்கு இல்லையா, அந்த குருபக்தி இருந்தால் உலகத்தில் அடைய முடியாத எந்த விஷயத்தையும் அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறத எடுத்து காத்துறது தான் இந்த கதையோட நோக்கமே. என்ன அன்பர்களே, இந்த சுவாரஸ்யமான பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாரா வாரம் இந்த இது மாதிரி வர கதையை கேளுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது கதை கேட்கணும் விருப்பம் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் பெருங்குளத்தூர் சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.